கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, எல்லோருக்கும் வணக்கம். சமீபத்தில் உயிரிழந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட தற்கொலையில் நிறையா மர்மங்கள் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. இதனால் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவரோட தற்கொலைக்கு நிறைய காரணங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் நெப்போட்டிசம்னால டிப்ரெஷன் ஆயிருந்தது தெரிய வந்தது. இது கூடவே பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவட் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் பாலிவுட்ல நிறைய ட்ரக் மாஃபியா நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட தற்கொலைக்கு இந்த ட்ரக் மாஃபியாவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ரியா சக்கரவர்த்தி இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிய வந்தது. அவங்களோட சகோதரரான ஷோவிக் சக்கரவர்த்தி இதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. ரியா சக்கரவர்த்தி தான் இந்த ட்ரக்ஸை வாங்குறதுக்கு அவருக்கு பே பண்ணியிருந்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்து அவரோட 7 நண்பர்களும் இந்த வெள்ளிக்கிழமை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு காலையில் ரியா சக்கரவர்த்தி அவங்க அட்வொகேட் கூட சேர்ந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃபீஸ்க்கு சம்மன் ஆயிருக்காங்க. அவங்களோட அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, ரியா சக்கரவர்த்தி அரெஸ்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக ஒரு பெயிலும் அப்ளை பண்ண கிடையாது, அதே போல அவங்க ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க. ரியா சக்கரவர்த்தி இது சம்பந்தமா எந்த ஒரு பெயிலும் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு விச் ஹண்ட். அதாவது தமிழ்ல விச் ஹண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா சூனிய வேட்டை, அப்படி இல்லாட்டி பழி வாங்குதல்னு சொல்லி அர்த்தம். சோ அதனால ரியா சக்கரவர்த்தி இதை ரிலேட்டடா எந்த ஒரு பெயிலும் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட டெத் மூலமா பாலிவுட்ல நடக்கிற ட்ரக் மாஃபியா வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலமா நிறைய பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கவங்க பிடிபடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இதுதான் சமீபத்துல இப்ப சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட தற்கொலையில நடந்துட்டு இருக்க விஷயம். கூடிய சீக்கிரத்துல இந்த ட்ரக் மாஃபியால ஈடுபட்டிருக்க எல்லோருமே பிடிபடுவாங்க. அதே போல நிறைய ஆக்டர்ஸோட லைஃப் காப்பாற்றப்படும். மேலும் இது போன்று கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர்.